தொழில்முனையாக ஆர்வம் உள்ள அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் புட்டு தொழில் செய்கிறதுக்கு தேவையான மூலதனம் தேவைப்படும் மூலப்பொருட்கள் லாபம் வரும் வழிமுறைகள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சூப்பர் மண்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற இந்த டேட்டா அளவு பிரகாரம் வந்து நான் வீட்டில் வந்துட்டு புட்டு தயார் பண்ணேன் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு வெயிங் ஸ்கேலை பற்றி இருப்பேன் வெயிங் ஸ்கேலில் இட போட்டு செய்கிறத பற்றி ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் விலையுள்ள ஒரு வெயிங் ஸ்கேல் இந்த வெயிங் ஸ்கேலில் வந்து முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு டயர் பண்ணி ஜீரோ பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துக்கிறேன் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு கிராம் அளவுக்கு தேங்காய் எடுத்துன்னு இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி புட்டு செய்கிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டு எடுத்துக்கிறேன் கொலா புட்டு செய்கிறதுக்கான பாத்திரம் ஸோ இப்போ ரெண்டு மாவும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு கிராம் அளவு உப்பு எடை போட்டு எடுத்துக்கிட்டு அதில் இப்போ சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்துட்டு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சி பிடிச்சி அழுத்தும் போது அது உரண்டி ஆகணும் உடையை சொல்லோ மணல் மணலாக உடஞ்சிடணும் ஸோ இப்போது கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்கிட்டு அதில் வந்துட்டு புட்டு மாவு சேர்க்க ஆரம்பிக்கிறேன் ஸோ தேங்காவை பார்த்தீங்கன்னா நீங்கள் துருணம் உடனே சேர்க்கக்கூடாது துருவி ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து பண்ணுங்கள் இல்லைனா வந்துட்டு அந்த ஹோல்ஸ்ல வந்து அடைச்சிக்கும் ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா அருமையான வந்துட்டு புட்டு தயாராகிடும் ஸோ இதுதான் அங்கே செய்முறை ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கான பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அமேசான்லேயே வந்துட்டு தாராளமாக கிடைக்குது அதுக்கான லிங்கை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஸோ நம்ம ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கொலாவிலேருந்து புட்டி எடுக்கலாம் இல்லை எட்டு கொலாவிலேருந்து புட்டி எடுக்கலாம் அந்த மாதிரியான பாத்திரங்கள் வந்துட்டு விதவிதமாக இருக்குது புட்டை வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளானது நம்ம காலையில் டைமோ இல்லை ஈவினிங் டைமோ இல்லை ரெண்டு டைமும் வந்துட்டு நம்ம இந்த தொழிலை வந்துட்டு செய்யலாம் பார்ட் டைமாக செய்யலாம் முக்கியமான விஷயம் ஸோ உங்கள் சமையல்காரன் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒட்டாங்க சில வந்துட்டு இதே வந்துட்டு புட்டு செஞ்சு காமிச்சிருப்பாரு அந்த வீடியோட லிங்க் ஒன்றா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்திர செட்டப்ப ரெடி பண்ணி நம்ம இந்த தேங்காய் சிரட்டையிலேயே கூட புட்டு வந்துட்டு மக்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ அது ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் கான்செப்டாக இருக்கும் வாய் வழியாக வந்துட்டு நிறைய பேருக்கு போய் சேர ஆரம்பிச்சிடும் ஸோ ஈஸியாக பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடும் ஸோ வாங்க நம்ம எத்தனை புட்டு கொடுக்க போகிறோம் அதுக்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் அடுத்து அடுத்தடுத்து பார்க்கலாம் ஸோ இந்த சத்து மாவு புட்டு தான் நான் செஞ்சு காமிச்சேன் ஸோ பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ தேவைப்படுது மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நெய் பார்த்தீங்கன்னா எண்பது கிராம் நாடு சக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் தேங்காய் துருள் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் உப்பு நாற்பது கிராம் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ புட்டு நம்ம தயாரிக்கிறதுக்கு நமக்கு செலவாகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூறுபா செலவாகுது இந்த ஒன்றரை கிலோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இருபது புட்டு கிடைக்கும் ஒரு புட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கிராம் நெய்யும் சக்கரை வந்துட்டு ஒரு பதினஞ்சு கிராமோ தேங்காய் துருள் வந்துட்டு ஒரு பத்து கிராமோ உப்பு வந்துட்டு ஒரு ரெண்டு கிராமும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஒரு கிலோக்கான விலையை வந்துட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் ஸோ இந்த அரை கிலோவுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் ஸோ அரை கிலோ பச்சரிசிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாவும் சத்து மாவு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாவும் நெய் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாவும் நாட்டு சக்கரை முன்னூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாவும் தேங்காய் துருள் இரநூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாவும் உப்பு வந்துட்டு ஒரு எண்பது பைசாவும் சேர்த்து மொத்தம் இரநூறுபா செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க இந்த சத்து மாவு எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருங்க ஸோ கம்பு வந்துட்டு நூறு கிராம் கேழ்வரகு நூறு கிராம் வரகு நூறு கிராம் சோளம் ஒரு நூறு கிராம் சிவப்பரிசி ஒரு நூறு கிராம் கோதுமை வந்துட்டு ஒரு நூறு கிராம் அப்படின்ற மாதிரி எடுத்துடுறேன் ஸோ இந்த ஆறுநூறு கிராம் தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா செலவாகும்னு சொல்லிருங்க ஸோ ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எண்பது ரூபா செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க அதாவது அரைக்கிற செலவு இந்த கேஸில் வறுக்கிறது இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நான் உங்கள் சமையல்காரன் சேனல் இதில் தான் எடுத்திருக்கேன் ஸோ ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கம்பு பூட்டு நம்ம செய்கிறோம் ஸோ பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோவும் கம்பு பார்த்திங்கனா ஒரு ஐநூறு கிராமும் நெய் எண்பது கிராம் நாட்டு சக்கரை இரநூறு கிராம் தேங்காய் துருவல் நூற்றி முப்பது கிராம் உப்பு வந்துட்டு நாற்பது கிராம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்குது ஸோ இந்த ஒரு கிலோ தயாரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தொம்பது ரூபாய் செலவாகுது ஸோ இதுலேருந்து பார்த்திங்கனா நம்ம ஒரு பதிமூணு புட்டு வந்துட்டு எடுக்கலாம் ஸோ இதே மாதிரி தான் கேழ்வரகு வந்துட்டு தயாரிக்கிறதுக்கான அளவு வந்துட்டு நெட்டில் கொடுத்துருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொம்பது ரூபாய் செலவாகும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வப்பரிசி தயாரிக்கிறதுக்கான அளவு கொடுத்துருங்க ஸோ நம்ம போட்டு எடுத்துக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையே வந்துட்டு அதாவது ரெண்டு மடங்கு தயாரிச்சாலும் சரி மூணு மடங்கு நாலு மடங்கு தயாரிச்சாலும் சரி அந்த டேஸ்ட்டோட டேஸ்ட் வந்துட்டு மாறவே மாறாது அதனால தான் நம்ம கரெக்டாக இட போட்டு எடுத்துக்கிறோம் ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சுக்க போகிறோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோதுமை புட்டு வந்துட்டு தயாரிக்கிறதுக்கான அளவு வந்துட்டு நல்லா கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு கிலோ புட்டு நமக்கு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு ரூபா செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இதுதாங்க தேவைப்படுற மூலப்பொருட்கள் ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா லாபம் வரும் வழிமுறைகளை வந்துட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த ஷீட்டை வச்சு அடிப்படையை வச்சு நம்ம லாபமோ இல்லாமல் நஷ்டமோ இல்லாமல் தொழில் எப்போ லாப பாதைக்கு போகும் அதுக்கு எவ்வளவு பொருட்களை வந்துட்டு நம்ம விற்க வேண்டியும் அப்படின்றத வந்துட்டு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து அஞ்சு விதமான புட்டு வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் யூனிட் செல்லிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன் நம்ம ப்ரொடக்ஷன் பிளானரில் பார்த்துட்டு தான் அதாவது சத்து மாவு புட்டு நம்ம தயாரிக்கிறதுக்கு நம்ம தயாரிச்சோன்னா அதுலேருந்து நமக்கு ஒரு இருபது புட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ தயாரிக்கிறதுக்கு வந்து பதிமூணு புட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ மற்றது எல்லாமே அதே மாதிரி தான் பதிமூணு புட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பிளானர்ல சொன்னேன் ஸோ ஒரு கிலோ தயாரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருங்க இதுவும் நம்ம ப்ரொடக்ஷன் பிளானரில் பார்த்து தான் ஸோ அதுக்கு வந்துட்டு கேஸ் செலவாக எவ்வளோ செலவாகும் அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருங்க யூனிட் அளவுக்கு நமக்கு வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்துட்டு லேபர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாள் கூலி கூலியாக வந்துட்டு இரநூறுபாவும் ரெண்டு நூறுரூவாவும் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஐம்பது ரூபாவும் ட்ரிங்கிங் வாட்டர் முப்பது ரூபாவும் முந்நூற்றி எண்பது ரூபா வந்துட்டு நமக்கு நிலையான செலவு இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விற்கிற விலையை வந்துட்டு கொடுத்துருங்க அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இருபது ரூபா அப்படின்ற ரேட்டில் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம அடுத்தது ப்ராஃபிட்லாம் வாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பாயிண்ட் ஒன் யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அதாவது ஒரு ஏழு புட்டு நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா முந்நூற்றம்பது ரூபா வந்துட்டு நமக்கு நஷ்டமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம பிரேக்கு வேணும் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஒரு பதினாலு புட்டு நம்ம விற்கிறோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு ரூபா வந்துட்டு நஷ்டத்துலேயே தான் இருக்குது இப்போ பிரேக் வேணால் நம்ம கண்டுபுடிக்கலாம் முதல்ல ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தாறு புட்டு நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா நமக்கு இருபத்தாறு ரூபா வந்துட்டு நஷ்டமாக காமிக்குது ஸோ இதை தான் நம்ம பிரேக் வேணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே ஒரு முப்பத்தெட்டு புட்டு நம்ம விற்க சொல்ல பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக் வேணும் நம்ம ரீச் பண்ணுறோம் அதாவது லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் நம்ம கடைக்கு கொண்டு போகிறோம் லாபமோ இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் நம்ம கடையை வந்துட்டு கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹையஸ்ட்டாக வந்துட்டு எவ்வளோ லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு ஒரு யூனிட் அளவுக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா எழுபத்தி ரெண்டு புட்டு நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா முந்நூற்றி இருபத்தாறு ரூபா வந்துட்டு நமக்கு லாபம் கிடைக்குது அதாவது எல்லா செலவுகளும் போக நமக்கு முன்னூற்றி இருபத்தாறு ரூபா வந்துட்டு லாபம் கிடைக்குது ஸோ அதே பார்த்திங்கனா ஒரு ரெண்டு ரெண்டு யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா நூற்றி நாற்பத்தி நாலு புட்டு வந்துட்டு நம்ம விற்கிறது மூலமாக நமக்கு ஆயிரத்தி முப்பத்தி மூணு ரூபா வந்துட்டு நமக்கு லாபமாக கிடைக்கும் ஸோ இதே பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு புட்டு நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுனா அதாவது மூணு மூணு யூனிட் நம்ம விற்கிற மாதிரி இருக்குதுன்னா இரநூத்தி பதினாறு புட்டு நம்ம சேல் பண்ணுறது மூலமாக சர்வ் பண்ணுறது மூலமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பது ரூபா வந்துட்டு நமக்கு லாபமாக கிடைக்கும் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு நாலு நாலு யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு ரூபா வந்துட்டு அதாவது இரநூத்தி எண்பத்தெட்டு புட்டு நம்ம விற்க சொல்ல பார்த்திங்கனா நமக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு ரூபா வந்துட்டு லாபமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அதாவது எல்லாமே வந்துட்டு ஈவனாக சேல் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு சேல் ஆக சொல்ல பார்த்திங்கன்னா நம்மளோட லாபத்தோட இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறி மாறி வரும் ஸோ இரநூத்தி நாற்பத்தி மூணு பேருக்கு நம்ம சர்வ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபா வந்துட்டு நமக்கு லாபமாக கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாபம் வந்துட்டு மூன்று விதமான காரணிகளை அடிப்படையாக வச்சு தான் இருக்கும் ஒன்று வந்துட்டு நம்ம விற்கிற விலை என்ன விலையில் விற்கிறங்களோ அது வந்துட்டு லாபத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ரெண்டாவது நமக்கு கிடைக்கிற அவுட் புட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதாவது ஒரு யூனிட்டுக்கு வந்துட்டு இருபது புட்டு நமக்கு கிடைக்கணும் கண்டிப்பாக அதை விட குறைவாக கிடைச்சிச்சு அப்படின்னும் போது இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல செஞ்சு காமிக்கிற பாருங்க ஒரு யூனிட்டுக்கு வந்து நமக்கு இருபது புட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபத்தாறு ரூபா வந்து நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இப்போ அதேவே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறோம் அவுட்புட் வந்து குறைஞ்சிடுது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா லாபம் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடுது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் பதிமூணு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன் நமக்கு பத்து தான் அவுட்பட்டாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி இதுனா லாபத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் அவுட்புட்டை வந்து தீர்மானிச்சுட்டுனா அந்த அவுட்புட்டை வந்துட்டு கொண்டு வரது பார்க்கணும் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற மூலப்பொருட்களோட விலை நம்ம எவ்வளோக்களவுக்கு மூலப்பொருட்களை வந்துட்டு குறைவான விலையில் வாங்குறங்களோ அதுவும் வந்துட்டு நம்மளோட லாபத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த மூன்று விதமான காரணிகள் தான் வந்துட்டு லாபத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பமாக செய்வாங்க அதாவது வேலையால் வச்சுக்காமல் செய்வாங்க அந்த மாதிரி சுவிலில் பார்த்தீங்கன்னா வேலையால் இல்லை ஸோ ரெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரோட் சைட் ஷாப்பாக சைஸ் சொல்லும் ரெண்டு முப்பது ரூபா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ நூற்றி முப்பது ரூபாய் வந்துட்டு அவங்களுக்கு செலவு இருக்குது நிலையான செலவு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூனிட் அதாவது ஒரு எழுபத்தி ரெண்டு புட்டு நம்ம வைக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தாறு ரூபாய் வந்துட்டு லாபமாக வந்துடுது ஸோ ஒரு ரெண்டு ரெண்டு யூனிட் ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு பேர் நூற்றி நாற்பத்தி நாலு புட்டு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துன்னா ஆயிரத்தி முந்நூறுரூபா பார்த்தீங்கன்னா லாபமாக கிடைக்குது ஸோ நம்ம ஷாப்பாக செய்ய போறங்களா இல்லை தள்ளுவண்டியா ரோட் சைடு ஷாப்பாக செய்ய போறங்களா அப்படின்றதெல்லாம் தீர்மானிச்சு நம்ம தொழில ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ நம்ம ஷாப்பில் செய்யும்போது போது பாத்தீங்கன்னா காலையில் ஒரு மூணு மணி நேரமோ சாயந்தரம் ஒரு மூணு மணி நேரமோ அப்படி தாராளமாக வந்துட்டு இந்த இரநூத்தி எண்பத்தி எட்டு பேருக்கு நம்மளால சேல் பண்ண முடியும் அதன் மூலமா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு ரூபாய் ஒரு நாளைக்கு வந்துட்டு லாபமாக கண்டிப்பா நம்மளால எடுக்க முடியும் விற்கிற விலையை வந்துட்டு நம்ம கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம ஷாப்பாக செய்யறோம் நல்ல சத்துமாவும் வந்துட்டு தரமா கொடுக்கறமான பொருளை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இதுனா இல்ல ஏரியாக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம விலைய வந்துட்டு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சத்துமா கூட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபான்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கம்பு போட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபான்னு எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஷாப்பாக எடுத்து சைஸ் சொல்ல ஒரு நாலு யூனிட் நாலு நாலு யூனிட் நம்ம விற்கிறோம் இரநூத்தி எண்பத்தெட்டு பேருக்கு நம்ம சர்வ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இதுனா அஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு ரூபாய் வந்துட்டு நமக்கு லாபமாக கிடைக்கும் ஸோ விலையில ஏற்பட்ட ஒரு சின்ன மாறுதல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்குது ஸோ நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த விற்பனை விலையை வந்துட்டு மாற்றி அமைச்சு நம்மளோட தொழில் யுக்தியை மாற்றி அமைச்சு லாபத்தை வந்துட்டு நம்ம பெருக்கிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மூலப்பொருட்கள் எவ்வளோ தேவைப்படும் அதாவது சாமான்கள் என்னென்ன தேவைப்படும் மூலதனம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத வந்துட்டு இதுக்கடுத்து பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையை எடுத்து செய்ய எல்லாம் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் வாடகை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ரோட் சைட் ஷாப்பை நம்ம சைஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாடகை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கடையோட முன்பக்கம் ஏதாவது இடம் காலியாக அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன அட்வான்ஸும் பாடகையும் கொடுத்து வந்துட்டு நம்ம தொழிலை தொடங்கிக்கலாம் இப்போ என்னென்ன பாத்திரங்கள் தேவைப்படும் அப்படின்ற லிஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூறுரூவா நமக்கு தேவைப்படும் ஸோ மொத்தமாக மூலதனம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் ஒரு ஒரு லட்ச ரூபாவும் கேஷ் அதாவது ஒரு சின்ன அடுப்பு செட்டப்பை நம்ம உருவாக்குறதுக்கு ஒரு பத்தாயரூவாவும் சாமான்களை ஒரு இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூறுரூவாவும் ஒரு நம்ம இந்த தொழிலை தொடங்கலாம் அதுக்கு அடுத்து ரோட் சைடு சைட் ஷாப்பாக நம்ம செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா முன்பணம் தேவை இல்லை கேஸ் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் ஆகும் சாமான்களை ஒரு இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூறுபாவும் சேர்த்து முப்பத்தாயிரத்தி எண்நூறுரூவா வந்து நமக்கு தேவைப்படும் படம் வேறு கடையோட முன்பக்கம் நம்ம நிரந்தரமாக செட்டப் அமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இதுனா அட்வான்ஸ் ஒரு சின்னதாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கேஷ் கொடுக்க கேஷுக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் சாமான்கள் வந்துட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும் ஸோ மொத்தம் நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறுரூபாவில் வந்துட்டு நம்ம இந்த தொழிலை வந்துட்டு தொடங்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மிக்க நன்றி